ஹலோ கைஸ், அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அனைவருமே அப்ளை பண்ணக்கூடிய தென் அதிகப்படியான அளவுக்கு லோன் அப்ரூவல் சான்ஸும் இருக்கக்கூடிய ட்ரஸ்டடான டாப் ஃபைவ் பெஸ்ட் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் என்னென்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தென் இந்த அஞ்சு அப்ளிகேஷன்லையுமே நாம ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய லைவ் எலிஜிபிலிட்டி ப்ரூஃபையும் தென் ப்ரோஸ் அண்ட் கான்ஸையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம கிளியராக பார்க்க போகிறோம். சேம் டைம் இந்த அஞ்சு அப்ளிகேஷனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்காங்க. சேம் டைம் இந்த மாதிரியான ஆன்லைன் லோன் அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி சூழ்நிலை இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. அண்ட் அப்படி நீங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய இன்ட்ரஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாம் ஓகே, உங்களால அந்த லோனை ஆன் டைம்ல சரியா ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படினா மட்டும் உங்களுடைய தனிப்பட்ட முழு விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும் அப்ளை பண்ணுங்க, அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிருங்க. சேம் டைம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா அடுத்தடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா மேக் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்ளிகேஷன் 2016 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பேசென்ஸ் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 5000 அதிகபட்சமாக 500000 வரையிலும் இன்ஸ்டன்ட்டாகவே பர்சனல் லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த லோனுக்கு 14% அதிகபட்சமாக 36% வரையிலும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கால்குலேட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மோர் தென் 4 RBI ரிஜிஸ்டர்டு ட்ரஸ்டடான ஃபினான்ஸ் நிறுவனம் தான் இவங்களுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராகவும் இருக்கிறாங்க. ஸோ அதர்வைஸ் இவங்களோட எக்ஸாம்பிள்லாம் ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு வர கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஏஜ் பொறுத்தவரைக்கும் 21 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் இந்த லோனை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் 3 அதிகபட்சமாக 60 வரைக்கும் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. தென் நீங்கள் அந்த லோனை இடையில ஃபோர் க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா 4% பிரின்சிபல் அமௌண்ட்டும் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியும் சேர்த்து கட்டுற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் ஒருவேளை இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுத்துகிட்டு லேட் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது 500+ ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ராவும் பெனால்ட்டியாக கட்டுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர்த்து இவங்களுடைய வெப்சைட்டில் வந்தோம் அப்படின்னா நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் சரி இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே அடிஷனல் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்காங்க. தென் அப்ளை பண்ணுறதுக்கு பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டு மட்டுமே போதுமானது. தென் இன்கம் ப்ரூஃபை பொறுத்தவரைக்கும் லாஸ்ட் 3 பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓரளவுக்கு வெல் கிரெடிட் ஹிஸ்ட்ரி வச்சிருக்கிற பர்சன் அப்படின்னா தாராளமாக இந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் நாம லாஸ்ட்டாக அப்ளை பண்ணும்போது 27000 லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்திருந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 1116 போக மீதி அமௌண்ட்டான 25885 அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சேம் டைம் இந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நாம 12 அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தோம். அப்படி 12 சூஸ் பண்ணும்பொழுது 2541 நம்ம ரீபேமெண்ட் பண்ணுற மாதிரி வந்தது. ஸோ டோட்டலாக பார்க்கும்பொழுது ப்ராசஸிங் ஃபீஸ் ஆகட்டும் இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆகட்டும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தது. பட் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுச்சுவேஷனை பொறுத்து தான் இது ரீசனபிளாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ எனக்கு பர்சனலாக இந்த அப்ளிகேஷன் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருந்ததுனால தான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து இருக்க மணிவியூ அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் 2017 ப்ளே ஸ்டோரில் அதிகப்படியான டவுன்லோட்ஸ் அண்ட் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 5000 அதிகபட்சமாக 1,00,000 வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாகவே பர்சனல் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுக்குறாங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் 3 அதிகபட்சமாக 5 வரைக்கும் டைமும் கொடுக்குறாங்க. ஸோ இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 10% 39% வரைக்கும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க ஹேசல் ஃப்ரீ அப்ளிகேஷன், 100% ட்ரான்ஸ்பரண்ட் இந்த மாதிரியான தகவல் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லேயும் உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி மட்டும் பெஸ்ட்டாக இருந்தால் போதும், தாராளமாக அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான லோன் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் இவங்க நிறைய ட்ரஸ்டடான RBI ரிஜிஸ்டர் NBFC அண்ட் ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த பர்சனல் லோனை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது இவங்க கண்டிப்பாக ட்ரஸ்டடான அப்ளிகேஷன் தான். பட் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகக்கூடிய லோன் அமௌண்ட், அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. தென் இவங்க டிஜிட்டல் லெண்டிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஸோ இந்த டீம்லையும் ஒரு மெம்பராக இருக்கிறாங்க. அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷனில் நம்ம ரீசெண்டாக அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு ஒரு 10,000 அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் வந்திருந்தது. இந்த அமௌண்ட்டை நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 2 கொடுத்துருந்தாங்க, அதாவது 3 சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா 4 ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் எப்படி சூஸ் பண்ணாலுமே நமக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது 684 வந்திருந்தது. இது ஓகேவா அப்படின்னு கேட்டால் மாடரேட் தான், ஒருவேளை எமர்ஜென்சி சூழ்நிலையில் இந்த லோன் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ நாம் அப்படி ரீபேமெண்ட் பண்ணும்பொழுது 3 சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3535 அப்படிங்கிறது ரீபேமெண்ட் இஎம்ஐ அமௌண்ட்டாக வந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது 202 தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் பிடிக்கிற அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குதே தவிர இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது மணிவியூ அப்ளிகேஷனும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக நம்ம லோன் எடுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷனாகவே இருக்கும். ஓகே, அடுத்ததான் 3வதாக பார்க்க போகிறது ஸ்டாஸ்பின் பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனும் 2017 ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்காங்க. இவங்க அதிகபட்சமாக 500,000 வரையிலும் இன்ஸ்டன்ட்டாகவே பர்சனல் லோன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க.
தென் இந்த அமௌண்ட்டை நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 மந்த்ஸ்லேருந்து மேக்ஸிமமாக 36 மந்த்ஸ் வரைக்கும் ரீபேமெண்ட்டுக்கு டைமிங் கொடுக்குறாங்க. தென் டாக்குமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸுமே கிடையாது, ஜாயினிங் ஃபீஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் இப்போ ரீசென்டேஸாக அப்ளை பண்ணும்பொழுது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஃபீஸாக கலெக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கேரண்டி சொல்ல முடியாது. உங்களுடைய சிபில் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்து அதில் உங்களுடைய எலிஜிபிள் கிரைட்டீரியா வந்து மேட்ச் ஆனது அப்படின்னா மட்டும்தான் லோன் கிடைக்குமே தவிர, நீங்கள் அந்த அமௌண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்காங்க. ஸோ உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே கேஸ், இதை தவிர்த்து இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக 12%லேருந்து 60% வரைக்கும் ஆனுவல் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கிறது ஆனுவல் பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால ப்ராசஸிங் ஃபீஸும் சேர்த்து வரும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கணும். அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும், ஏஜை பொறுத்தவரைக்கும் 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தால் போதும். ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கக்கூடிய சேலரிடு பர்சன் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தென் தேவையான ப்ரூஃப் அப்படின்னு வர பேன் கார்டு, ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் பர்சன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடிஆர் ஆர் ஜிஎஸ்டி பேப்பர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு லொக்கேஷனில் இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, அனைத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெம்பர்ஸுமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் நாம் ஆல்ரெடி லோன் எடுத்திருந்தோம், மொத்தமாக நமக்கு 60,000 ரூபா அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி நம்ம லோன் எடுத்துனதை ரீபேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போது ரீசன்ட் டேஸில் எகைன் போகும்பொழுது நம்ம கட்டண அமௌண்ட் போக மீதி ஒரு 9,000 ரூபா லோன் எடுக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மீதி இருக்கக்கூடிய அதாவது ரீபேமெண்ட் பண்ண அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 9,000 அப்படிங்கிறத லோன் ரிட்டர்ன் எடுக்கும் பொழுது நமக்கு 2.45% டிரான்சேக்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த அமௌண்ட்டை நம்ம 30 நாளைக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. ஸோ இதில் எலிஜிபிள் ஆகக்கூடிய அந்த 60,000 நீங்கள் 1 மந்தில் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது, பட் அந்த டிரான்சேக்ஷன் ஃபீஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டே 2.45% அப்படின்னா நியர்லி 3% பர் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணிக்குவாங்க. பட் நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே இதை ரீபேமெண்ட் பண்ணிடணும். ஸோ அப்படி 1 மந்த்து தாண்டி போகுது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதும் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். ஸோ மற்றபடி இந்த அப்ளிகேஷனில் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூர் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ரீமைனிங் இருக்கிற அந்த 9,000 விட்ரா பண்ணும்பொழுது கூட நமக்கு அதிகபட்சமாக 15 மாதம் வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இவங்க ஓரளவுக்கு பெஸ்ட்டான அப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன லோன் அமௌண்ட் எடுக்கிறீங்க, அதிகப்படியான ரீபேமெண்ட் டென்யூர் வேணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கட்ட சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஓகே, இதை தவிர்த்து அடுத்து இருக்கக்கூடிய ஸ்மார்ட் காயின் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் இப்போது ரீசென்ட் டேஸில் நேமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போது ஆலிவ் அப்படிங்கிற நேமில் அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லையும் சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சன் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். கிரெடிட் ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் போதும், ரொம்ப எக்ஸலண்ட்டான ப்ரொஃபைல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதர்வைஸ் உங்களுடைய அப்ளிகேஷனில் எவ்வளோ லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. பட் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 2 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 24 மாதம் வரைக்கும் டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 30%லேருந்து அதிகபட்சமாக 90% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஆனுவல் பர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் லோனை ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ, ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் எவ்வளோங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. ஸோ அதர்வைஸ் இவங்களும் ட்ரஸ்டேடான ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு NBFC அண்ட் ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் இந்த பர்சனல் லோனை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அப்ளிகேஷனில் இவங்களுடைய எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணல. இந்த அப்ளிகேஷன்லையும் நாம் இப்போது ரீசெண்டாக அப்ளை பண்ணும்பொழுது 20,000 அப்படிங்கிறது லோன் எலிஜிபிள் வந்தது. இந்த அமௌண்ட்டுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் 1,523 ரூபா அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ப்ராசஸிங் ஃபீஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கங்க அப்படின்னு. அதர்வைஸ் இந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 6 மந்த்ஸ் டைம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம மாதத்துக்கு 4,183 ரூபா கட்டுற மாதிரி வந்தது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த ஸ்மார்ட் காயின் அப்ளிகேஷனும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். ஓகே, அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஆக்சியோ பர்சனல் லோன் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனும் 2014லேருந்தே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்காங்க. இவங்க பர்சனல் லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, தென் பே லேட்டர் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சியோ சைட்லேருந்து ஒரு பே லேட்டர் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்கேஸ் நீங்கள் அமேசான் அப்ளிகேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அமேசான் பே லேட்டர் ஆப்ஷனும் இவங்க தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இவங்களுக்கு இன்னும் சில லெண்டிங் பார்ட்னர்ஸும் இருப்பாங்க பேங்க் சைட்லேருந்து. ஸோ உங்களுக்கு அமேசான் பே லேட்டரில் எலிஜிபிள் வந்தது அப்படின்னா அந்த லெண்டிங் பார்ட்னர்ஸ் பேங்க் யாரோ அவங்களுடைய நேமில் தான் சிபிலில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும்.
பட் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஆக்சியோ அப்ளிகேஷன் தான். அதர்வைஸ் இவங்களுடைய பிளே ஸ்டோர் அப்ளிகேஷனில் லோன் டீட்டெயில்ஸை ரொம்ப டீட்டெயிலெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் 14%லேருந்து அதிகபட்சமாகவே 35% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் 6 மந்த்லேருந்து அதிகபட்சமாக 36 மந்த்ஸ் வரைக்கும் டென்யூரும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 2% ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த லோன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி நம்ம ஒரு 3-4 டைம்ஸ்க்கு மேலே லோன் எடுத்துட்டோம். தென் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் லோன் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் லோன் எலிஜிபிள் கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் ஆல்ரெடி அமேசானில் பே லேட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்களுடைய கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்கேஸ் அந்த மாதிரி கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா இவங்களுடைய ஆக்சியோ அப்ளிகேஷனை லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா பே லேட்டரில் உங்களுடைய எலிஜிபிள் லிமிட் என்னவோ அந்த லிமிட்டாக ஷோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கும் பக்கத்துலேயே பர்சனல் லோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லோன் அமௌண்ட் ரீசனபிளான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஜெனியூனான ஒரு அப்ளிகேஷன் தான். பட் அமௌண்ட்டாக ட்ரான்ஸாக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டை விசிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அது ஒரே ஒரு ட்ராபேக் மட்டும்தானே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் ரீசெண்டாக நம்மளுடைய நண்பர் ஒருத்தருக்கு 2,11,000 ரூபாய் சம்திங் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்திருந்தது. பட் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு வர 25% அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணியிருந்தாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகம் தான். பட் ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 23 மாதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக அந்த டைமில் அவர் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருந்ததுனால இந்த லோன் அப்ளிகேஷனில் லோன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக போயிருந்தது. பட் அவர் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் தான். பட் அமேசான் பே லேட்டரை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அவருக்கு இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதர்வைஸ் அவருக்கு இந்த அப்ளிகேஷனை தவிர வேறு எந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்லையுமே லோன் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா அவர் பே லேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தது மட்டும்தான் ஒரே ஒரு ரீசனாக இருந்தது. ஸோ நீங்களும் அமேசானில் பே லேட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் லோனுக்கு ட்ரை பண்ணி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். பட் வீட்டுக்கு மட்டும் வெரிஃபிகேஷன் வந்து பார்ப்பாங்க. பட் வேறு எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க, சிம்பிளாகவே ப்ராசஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட் தேவைப்படுது, நீங்கள் ஆல்ரெடி அமேசான் பே லேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆக்சியோ அப்ளிகேஷனில் லோனுக்கு ட்ரை பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷனாகவே இருக்கும். ஓகே கேஸ், இந்த 5 அப்ளிகேஷனில் உங்களுக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதர்வைஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.